வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபிஃப்த் மந்த்லேருந்து டெலிவரி வரைக்கும் எப்படி இருக்கணுன்ற ப்ரெக்னென்சி கேர் வீடியோ தான் இது. ஜென்ரலாக ஃபிஃப்த் மந்தில் வந்துட்டு 20வது வாரம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நீங்கள் வந்து அனாமலி ஸ்கேன் பார்க்கணும். 5 முடிஞ்சு 6வது மாதம் முதல் வாரத்தில் அந்த ஸ்கேன் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். நீங்கள் எப்போ பார்க்குற ஸ்கேன் முக்கியமோ இல்லையோ, இந்த ஸ்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 முடிஞ்சு 6வது மாதம் முதல் வாரத்தில் குழந்தையுடைய வளர்ச்சி, மூளை வளர்ச்சி எல்லாமே பார்க்கக்கூடிய ஸ்கேன். இது பார்த்தா தான் நம்ம ஏதாவது அனாமலியோட ஒரு குழந்தை இருந்தால் அதை எப்படி தவிர்த்துலான்றது ரொம்ப ஏர்லியாக பண்ணக்கூடிய விஷயம். இது நீங்க தவிர்த்துட்டா வேற எப்பயுமே இது நம்ம ஸ்கிரீன் பண்ண முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபிஃப்த் மந்த்ல நான் என்ன சொல்றேன், எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள ஃபுட் சாப்பிடுங்க. எஸ்பெஷலி ஃபிஷ், நிறைய ஃபிஷ் சாப்பிடுங்க. ஏன்னா அதிகமான அளவுக்கு ஃபிஷ் சாப்பிட்ற குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாகும். குழந்தையோட கண் மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு, கண்ணோட ரெட்டினல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குன்ற ரீசன் ரிசர்ச்சஸ் கூட இருக்கு. அந்த மாதிரி பிரெக்னன்சில நிறைய ஃபிஷ் சாப்பிட்றவங்களோட குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படின்னு பாத்துருக்கோம். அப்ப அந்த மாதிரி ஃபிஷ் சாப்பிடும்போது ஒரே ஒரு சின்ன விஷயம், மெர்குரி கண்டென்ட் அதிகமா உள்ள மீன்கள் மட்டும் சாப்பிடும் போது ஜாக்கிரதையா சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து ரொம்ப டாக்ஸிக், பேபிக்கு வந்து அது ஆபத்தை விளைவிக்கலாம். அதே மாதிரி ஃபிஃப்த் மந்த் முடிஞ்சு 7th மந்த்லயே நான் என்ன சொல்வேன்னா, வளக்காப்பு போட்டுருங்கன்னு சொல்றேன் என்னோட பேஷன்ஸ்க்கு. ஏன் வளக்காப்புக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, கண்டிப்பா 7th மந்த்லயே போடணும்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்வேன், குழந்தை அம்மாவோட இன்ட்ராக்ட் பண்ற பீரியட் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான பீரியட். 9th மந்த் டெலிவரிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க போடும்போது குழந்தைக்கு சவுண்ட்ஸ் இருக்காது. பேபி முத முத அம்மாவோடயே எப்பயுமே இருக்கிறதுனால அந்த அம்மாவுடைய சவுண்ட், அவங்க வாய்ஸ், அவங்களுடைய எமோஷன்ஸ், உணர்ச்சி. நான் பேஷண்ட்ஸ் சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க, ரொம்ப கத்தாதீங்க, ரொம்ப கோவப்படாதீங்க, நைட்டில் ரொம்ப தூக்கம் முழிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நைட் தூக்கம் கம்மியாக முழிக்கிற குழந்தைகளுக்கு அந்த ஸ்குவின்டைஸோ அந்த மாதிரி நான் பார்த்ததுல கிளினிக்ல நைட்ல சரியாவே தூங்காம 4 மணி நேரம் 5 மணி நேரம் முழிச்சிருந்து ரொம்ப அழுது ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களோட பேபிக்கு வந்து அந்த 1 வயசு வரைக்கும் காமன். ஜென்ரலா குழந்தை பிறந்த உடனே 1 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பார்வை ஒரு மாதிரி ஸ்குவின்ட் மாதிரி மார்க்கன் மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது 1 வயசுல கரெக்ட் ஆயிடும். பட் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களோட மதர்ஸ் நான் கேஸ் எடுக்கும் போது அவங்க எல்லாமே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், தூக்கம் இல்லாம இருந்தேன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிருந்தேன். அதே மாதிரி 9th மந்த்லயே கெட் ரெடி ஃபார் டெலிவரி, உங்களுடைய பிரசவத்துக்கு நீங்க தயாராகுங்க. எப்பயுமே ஒரு 2 பேக் ரெடியா வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு முதல் 3 நாள் போற அந்த மெக்கோனியம் சொல்லுவோம், காட்டுப்பின்னு சொல்றீங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து கம்ப்ளீட்டா அந்த கிளாத்தை டிஸ்போஸ் பண்ணிடணும். அந்த துணியை திருப்பி துவைச்சு யூஸ் பண்ற பழக்கம் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி பழைய சாரீஸ் எடுத்து தொட்டில் சேலைக்கு துவைச்சு அந்த மாதிரி வைக்காதீங்க. தொட்டில் சேலைனே நீங்க அப்படின்னா பியூர் காட்டன்ல எல்லா கடைகள்லயும் அந்த சாரி கிடைக்கும். அதை வாங்கி நீங்க முதலே கொதிக்கிற தண்ணி முக்கி வைங்க. அந்த சாயம் எல்லாம் போன அப்புறம் நல்ல வெயில காய வச்சு ஹைன் பண்ணி அதை ரெண்டா கட் பண்ணி அதை வந்து தொட்டில் கட்டவும், அதையே நிறைய சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி பேபிக்கு கீழே மடிச்சு போடுறதுக்கும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்வேன். இது எல்லாமே நீங்க பேபி பிறந்த உடனே போடுற எந்த டிரெஸ்ஸா இருந்தாலும் அதை வந்து வாங்கின புது டிரெஸ் அப்படியே போட்டு விடாதீங்க. அதை நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு, தண்ணியில வச்சு அந்த வெயில காய வச்சு அப்புறமா பேபிக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ரேஷஸ் நிறைய வரும். இதெல்லாமே நான் வந்து டெலிவரி முடிச்சு 1st மந்த்ல இருந்து பேபி கேர் சொல்லி தரும்போது நான் அந்த வீடியோஸ்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்றேன். இப்ப பிரெக்னன்சில டெலிவரிக்கு போகும்போது நீங்க என்ன தயார்படுத்திக்கணும்ன்றதுதான். அதே மாதிரி டெலிவரி முடிச்ச உடனே, அதே மாதிரி டெலிவரி சமயத்தில், டெலிவரி டேபிள் இருக்கும்போது ரொம்ப பயத்தினாலும் பதட்டத்தினாலதான் நம்ம வந்து பெண்கள் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாம போயிருவாங்க. இந்த 10 மாசம் நீங்க குழந்தைய சுமக்கிற பீரியட் விட அந்த 10 மணி நேரம் தான் என்ன பொறுத்திருக்கு ப்ரீஷியஸான பீரியட். அப்போ ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணாம அதனால பேபிக்கு மூச்சு திணறலோ, அதனால லைஃப் டைம் இரிவர்சபிள் டேமேஜஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெலிவரி டைம்ல நல்லா கோஆப்ரேட் பண்ணணும். உள்ள இருக்கிற குழந்தை வெளியே வர்றதுக்காண்டி தான் இந்த பெயின், இதனால உயிருக்கு ஆபத்தாக போறது இல்ல, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நம்ம குழந்தைய நம்ம சேஃபா வெளியே கொண்டு வரணும்ன்ற மதருடைய இன்ஸ்டிங்க் நிச்சயமா அது வந்து ஒரு யாராலையும் கம்பேர் பண்ண இல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். பட் அதுக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கோஆப்ரேட் பண்றோமோ, பிரிஜுடைஸ்டா இல்ல எனக்கு சிசேரியன் தான் வேணும், நான் எனக்கு வலி தாங்க முடியாதுன்னு இப்ப நிறைய பெண்கள் வாலண்டியரா கேக்குறத பாக்குறேன். அதனால அந்த 1 நிமிஷம் நீங்க சேஃபா இருக்கலாம், பட் லைஃப் டைமுக்கு நம்மளுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்டா என்னோட எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நான் சொல்லி கொடுக்குற விஷயம், டெலிவரி முடிச்ச உடனே நிறைய பெண்கள் வந்து அந்த எபிசோடிக் சுவிட்சர்னு சொல்லுவாங்க, தையல் போடுவாங்க இல்லையா, அந்த சுவிட்சஸ் இருக்கிறதுனால பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலை வந்து ஜென்ரலா அகட்டி இந்த மாதிரி வச்சு தூங்கி படுத்து பழகுறீங்க. அந்த 1st 3 டேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா டெலிவரிக்கு முன்னாடி இல்ல ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் நீங்க கண்டிப்பா காலை அகட்டி வச்சு தூங்கக்கூடாது. அந்த டெலிவரி முடிச்சதுல இருந்து கூட இருக்கிற அட்டண்டன்ஸா இருக்கட்டும், யார் பக்கத்துல இருக்கீங்களோ அவங்க இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டெலிவரி முடிச்ச உடனே அவங்க காலை ஒரு கால் மேல ஒரு கால் இந்த மாதிரி போட்டுதான் தூங்க வைக்கணும். சப்போஸ் அவங்களை அறியாம பெயின்னாலயோ இதனாலயோ அவங்க அகட்டி வச்சு தூங்கினாங்கன்னா நீங்க வந்து அம்மாவோ ஹஸ்பண்டோ யார் பக்கத்துல இருக்கீங்களோ அந்த மாதிரி போனுங்க. ஏன்னா அந்த மாதிரி
மாதிரி அவங்க தூங்கும் போது நிறைய கர்ப்பவாய்க்குள்ள காத்து போயிட்டு அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு நிமிந்தா குனிஞ்சா இல்ல சிரிச்சா வெளியிடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு கர்ப்பவாய் வழியா காத்து போற தொந்தரவு, அது பேர் ஃபைசோமெட்ரான்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனோட என்கிட்ட நிறைய பெண்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. இதுக்கு ஹோமியோபதியில ரொம்ப அழகா மருந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்கெனனும் சொல்லுவோம், நேட்ரம் கார்டுன்னு சொல்லுவோம், லைக்கப்பொடியும் சொல்லுவோம். இந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது இந்த கர்ப்பவாய் வழியா காத்து வர தொந்தரவு பெண்களுக்கு நிரந்தரமா சரி பண்ணிடலாம். அது வந்து நீங்க உங்க அருகாமையில் உள்ள ஹோமியோ டாக்டர் நீங்க போய் கன்சல்ட் பண்ணி இதை வாங்கிக்கலாம்ன்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் திங், இது வராம தடுக்கிறதுக்கு என்னன்றது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீங்க வந்து டெலிவரி முடிச்ச உடனே கண்டிப்பா காலை வந்து அகட்டி வைக்க கூடாது, கால் மேல கால் போட்டு தான் தூங்கணும். அந்த மாதிரி கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது கர்ப்பவாய்க்குள்ள காத்து போறதோ, வயிறு ஊதிக்கிறதோ, கேஸ் தொந்தரவோ பெண்களுக்கு இது இருக்காது. ஏன்னா இது வந்து வெளியே நிறைய பேர் ஷேரே பண்ணாம, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்டே எடுத்துக்காம, இது ட்ரீட்மெண்ட் இருக்குன்ற விழிப்புணர்வு கூட இல்லாம ரொம்ப விஐபிஸ் இருப்பாங்க, பெரிய ஆட்களா இருப்பாங்க, நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, பட் ரொம்ப இன்ஃபீரியா இருக்கும், பட் ஷையா, இது அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைச்சு இது ஒரு பெரிய சங்கடமா அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னா கேஸ் டேக்கிங்ல, ஹோமியோபதி கேஸ் டேக்கிங்ல நாங்க வந்து ஹெட் டு ஃபுட் கேட்கறதுனால இது கேட்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்படி நான் கேட்கும் போது 100-70% பெண்கள் வந்து இந்த பிரச்சனையை சொல்லும் போது நான் அந்த மருந்து கொடுத்து சரி பண்ணிடுறது அடுத்த விஷயம். இதை பத்தின ஒரு விழிப்புணர்வே இல்லையே, இதை பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ணலேன்னு தான் நான் இந்த பதிவில் அதை குறிப்பா சொல்றேன். அதே மாதிரி டெலிவரி முடிச்ச உடனே டிஸ்போசபிள் பேண்ட் யூஸ் பண்ணுங்க, இல்ல பேண்ட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஈஸியா அங்க ஃபங்கஸ் வளர்ந்து முதல் ஒரு 10 நாளைக்கு தெரியாது, அதுக்கப்புறம் பயங்கரமான அழிப்பு, துர்வாடை, அதெல்லாம் நிச்சயமா டெவலப் ஆகும். தெரியாம அவேர்னஸ் இல்லாம 3 டேஸ்க்கு அப்புறம் நிறைய கேர்ள்ஸ் வந்து அன்கம்ஃபர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு அவங்க டயபர்ஸ் வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. நான் அந்த மாதிரி பார்த்து நிறைய பெண்களுக்கு நீங்க ஆன்டி ஃபங்கல் பவுடர் யூஸ் பண்ணிருங்க, இந்த மாதிரி போடக்கூடாது, டிஸ்போசபிள் பேண்ட் இருக்கு அப்பப்ப ரிமூவ் பண்ணி போட்டுருணும், அந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட என்னோட பிரெக்னன்சி கேர் வீடியோ முடியுது. அதுக்கப்புறம் நியூ பார்ன் பேபிக்கு எப்படி கேர் கொடுக்கணும், என்ன மாதிரி டயட், மதர் என்ன மாதிரி சாப்பிடணுன்றது நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்றேன். நன்றி.